ஹாய் அண்ட் பா எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிந்துர் பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருக்கணும் நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஒன் ப்ளஸ் நயன் ஆர்ட்டி பார்த்தீங்கன்னா சைனாவில் பதிமூணாம் அதாவது இன்றைக்கி நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் தேதி நைட் உக்காந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா அதாவது புதன்கிழமை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இந்த வீடியோவை நம்ம அதாவது என்ன சொல்றோம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே சைனாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த நயனாரிட்டிக்கு டெடிக்கேட்டட் வீடியோ போடுங்க ப்ரோன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அதுக்காண்டி தான் இந்த வீடியோ இன்னும் நிறைய நண்பர் நம்ம டெலிகிராம்குள்ளே வந்து மெசேஜ் பண்ணுறீங்க கால் பண்ணி கேட்குறீங்க ப்ரோ நான் நயனார் வாங்குவா நயனாரிட்டி வாங்குவா இப்போ நயனார் முப்பத்தஞ்சு ஆஃபரில் கிடைக்குது நயனாரிட்டி வந்து எவ்வளோ ரேட்டுக்கு வரும் நாற்பதாயிர ரூபாய்க்கு வரும்ற மாதிரி நான் சொல்லுவேன் அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரோ நான் முப்பதாயிரரூவா தான் மைண்ட்லேயே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் சரி கூட ஐயாயிரரூவா போட்டு நயன் ஆர் வாங்குன்ற சமயத்தில் நயன் ஆர்டி லான்ச் பண்ணுறாங்க நான் அதுக்கப்புறமும் ஐயாயிரரூவா பரட்டி வாங்குறதுக்கு அதாவது நாற்பதாயிரரூவாய்க்கு வாங்குறதுக்கு நயன் ஆர்டி ஒர்த்தா ப்ரோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது அதே மாதிரி நயன் ஆர் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறவங்க ப்ரோ நயன் ஆர் இப்போ லான்ச் பண்ணுறாலே என் ஃபோனோட அது பெட்டராக இருக்குமா அப்படின்ற மாதிரியும் கேட்குறீங்க ஸோ இது எல்லாத்துக்கும் பதில் அளிக்கிற விதமாக பார்த்திங்கன்னா இந்த வீடியோ இருக்கும் ஓகே நண்பா ஃபஸ்ட்டு இந்த நயன்ஆர்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ கூடுதலாக நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு இது அஃபிஷியல் தான் ஸோ சைனாவில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக போஸ்ட்ரு முதற்கொண்டு எல்லாமே விட்ருக்காங்க அதை பற்றின என்ன டீடெயில்ஸுன்றதை சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் இந்த கம்பரிசன் வாங்கலாமா வேணாமான்றதை பற்றி பார்ப்போம் ஆல்ரெடி நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்சு ஸ்னாப்ட்ராக் எயிட் செவன்டீ இல்லை இது வந்து ட்ரிபிளிட் ப்ராசல் தான் வரப்போகுது அப்படின்றது ஒரு நியூஸ் வந்து கன்ஃபார்மாக இருந்துச்சு மாதிரி இதில் வந்து எல்பிடிஆர் ஃபைவ் எக்ஸ் ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் யூஎஃப்எஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க நண்பா ஓகேவா இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக போன வீடியோவில் நான் சொல்லிட்டேன் இப்போ அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சோனியோட ஐஎம்எக்ஸ் செவன் டபுள் சிக்ஸ் சென்சார் தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க பிரைமரி ஃபிஃப்டி மேப்ஸுளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் மிஸ்டெபுலேஷனும் இருக்குது எலக்ட்ரானிக்ஸ் மிஸ்டெபுலேஷனும் இருக்குது பதிமூணு மேப்ஸில் அல்ட்ரா அல்ட்ராவைடு வரப்போகுது இதில் மூணாவது ஒரு கேமரா இருக்குல்ல அதுதான் என்னன்றது தெரியல ஃபைவ் மேப்ஸில் வந்து மேக்ரோ கொடுக்குறாங்களா இல்லை டெலிஃபோட்டோ லென்ஸ் எயிட் மேப்ஸல் கொடுக்குறாங்கள தெரியல அதுவும் ஒன்று ரெண்டு ஆப்ஷன் சொல்கிறாங்க ஒன்று எயிட்டெல்லாம் இல்லை பண்ணி பன்னெண்டாவதுலாம் பட் பொறுத்திருந்தா பார்க்கணும் அஃபீஷன் கன்ஃபர்மேஷன்லாம் வந்தோடனே அதுக்கு ஒரு டெடிக்கேட்டியாக போகிறேன் ஓகே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாலாயிரத்தி ஐநூறு மேஜ் பேட்டரி அறுபத்தஞ்சு வாட்ஸ் சார்ஜர் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது அடிஷ்னல் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ட்ரிபிள் ட்ரிபிளைட் ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்கனால ஃபோன் வந்து ஓவராக ஹீட் ஆகும் ப்ரோ ஒரு சில ஸ்மார்ட் ஃபோனில் இந்த தெருமல் இஷ்யூலாம் இருக்கே இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் ட்ரிபிளைட்டில் வருது என்ன மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தோம் இதுக்கு பதிலளிக்கிற விதமாக பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸ் நைனார்டியில் பார்த்தீங்கன்னா கேமரா மாடுல பக்கத்துல இருந்தே பாத்தீங்கன்னா அந்த என்ன சொல்கிறது வேப்பர் சாம்பர் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு ஃபுல் லேயரில் வந்து ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதனால் ஈஸியாக வெப்பமானது வெளியே எவாப்ரேட் ஆகிரும் அப்படின்ற மாதிரி அவங்க இந்த ஜிப் ஃபைல் அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதுலேயே அவங்க தெல தெளிவாக சொல்லிட்டாங்க மற்ற ஃபோனை கம்பேர் பண்ணும் போது இதில் போர்டு பேட்ரி யூனிட் எல்லாத்தையும் கவர் பண்ணுற விதமாக இந்த வேப்பர் சாம்பர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் ரெகுலர் யூசேஜுக்கு வந்த பிறகு டெஸ்ட் பண்ணி போது தான் தெரியும் ஏன்னா ஒன் ப்ளஸ் நைனாக உங்களுக்கே தெரியும் நம்ம சேனல் கேமிங் ரிவ்யூ கேமரா ரிவ்யூலாம் போட்டிருந்தோம் அதில் வந்து இந்த ஹை பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நேரம் மணி நேரத்துக்கு மேலே விளாடும் போது லைட்டாக வார்ம் ஆனது இருந்துச்சு அதே மாதிரி ஒன் ப்ளஸ் நைன் யூசர்ஸுமே நிறைய பேர் சொன்னது கேம் விளாடும் போது ரொம்ப ஹீட் ஆகுது ப்ரோ அப்படின்னு இப்போ நைனாரிட்டியில் இந்த புது விஷயம் கொண்டு வந்தனால என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படுன்றது லைவாக பிறகு என்னென்னு பார்ப்போம் பட் இவங்க கொண்டு வந்து இதை ஹைலைட் பண்ணி பேசும்போது பார்த்தா தெருமல் வந்து கண்ட்ரோல் ஆகுன்றது மாதிரி தான் நம்ப தெரியுது பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்ததாக இதில் அறநூறு ஹெட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க டச் சாம்பிளிங் ரேட்டுன்னா என்ன அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளேலாம் இப்போ பப்ஜியெலாம் விளாடும் போது ஃபயர் பட்டன் தோர்றீங்களே நீங்கள் தொட்ட அடுத்து மில்லி செகண்ட் எவ்வளோ மில்லி செகண்ட் வேகமாக பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் தருது அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த டச் சாம்பிளிங் ரேட்டுன்னு சொல்லுவாங்க இதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு மேக்ஸிமம் ரெஸ்பான்ஸ் ரேட் அறநூறு ஹெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பொதுவாக ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் கேம் காண்டி வாங்குறீங்க அப்படின்னா இந்த டச் சாம்பிளிங் ரேட் வந்து ரொம்பவே முக்கியம் எந்த அளவுக்கு டிஸ்பிளேவோட ரெஃபர்ஸ் ரேட் முக்கியமாக அதே அளவுக்கு இந்த டச் சாம்பிளிங் ரேட்டும் முக்கியம் பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நல்லா கொடுக்கும் ஏன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு ஒன் டுவெண்ட்டி கட்ஸ் ஆம்லா டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க அது போக அறநூறு கட்ஸுக்கான டச் சாம்பிளிங் ரேட் இருக்கு இது ஒரு அடிஷனல் அதுக்கப்புறம் ரேம் வந்து கொடுக்குறாங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எயிட் ஜிபிண்ட் ஒன்று வரும் பன்னெண்டு ஜிபி ரேம் வேரியண்ட் வரும் இதில் அடிஷ்னலாக விர்ச்சுவல் ரேம் சாஃப்ட்வேர் மூலியமாக இன்டர்னல் ஸ்டோரேஜ்லேருந்து ரேமாக கன்வெர்ட் பண்ணிக்குமா அப்போ மொத்தம் பத்தொம்போது ஜிபி பார்த்திங்கன்னா இந்த ஃபோனில் ரேம் இருக்க போகுது பட் ஆல்ரெடி இந்த எக்ஸ்டர்னல் ரேமு இந்த தனியாக ஸ்டோரேஜ்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுனால என்ன ப்ரோஜனம் இருக்குது அதே மாதிரி இதுனால் என்ன அப்படின்ற டெடிக்கேட்டடாக வீடியோவே போட்டிருப்பேன் அதாவது ஆண்ட்ராய்டு உலகத்தில் பார்க்கும்போது ஆறு ஜிபி ரேமே போதுமானது நிறையா நண்பர்கள் இன்னமும் நினச்சிட்ருக்கீங்க ரேம் வந்து அடிஷ்னல் ஆறுலேருந்து எட்டுக்கு போனோம்னா ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் கேமிங் திறன் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினச்சிட்ருக்கீங்க ரேமுக்கும் பெர்ஃபார்மன்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது பேக்ரவுண்டில் எந்தளவுக்கு ஆப்பை பார்த்தீங்கன்னா மெமரியில் வச்சுக்கிறதுக்கு மட்டும்தான் ரேம் யூஸ் ஆகுமே தவிர உங்களோட கேமோட கிராஃபிக்ஸையோ இல்லை ஜிபி பெர்ஃபார்மன்ஸையோ ஹை பண்ணுறதுக்கு ரேம் ஆனது யூஸ் ஆகாது நண்பா இதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோனில் கூட பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு விற்கிற ஸ்மார்ட் ஃபோனில் கூட ஆறு ஜிபி ரேம் வேணாம் எட்டு ஜிபி ரேம் வாங்கினா கேம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் திங்க் பண்ணுறீங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது ரேம்ன்ற இருக்கிறது ரீசெண்ட் ஆப்ஸ்லாம் இருக்குல்ல டக்குன் ரீசெண்ட்னா வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் யூடியூப் பப்ஜி இப்படி இருக்குன்னா எல்லா ஆப்ஸையும் அதோட மெமரியில் வச்சுக்குதா டக்கு டக்குன்னு ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா தருதா இதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுமே தவிர மற்றபடி பெர்ஃபார்மன்ஸுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை நண்பா அதாவது ஜிபியு அண்ட் சிபியு பெர்ஃபார்மன்ஸுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது ஓகேவா ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் என் இந்த ஃபோனில் பத்தொம்போது ஜிபி ரேம் இருக்குது ஹைலைட்டாக போஸ்டரில் போடலாம்ல அதுக்கு மட்டும்தான் இது யூஸ் ஆகும் ஸோ யாரும் இதுக்கு அதுக்காக நான் ஃபோனை மாத்திரையெல்லாம் மாற்றாதீங்க ஓகேவா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாலாயிரத்தி ஐநூறு எம்ஏஜ் பேட்டரியாக அறுபத்தஞ்சு வாட்ஸ் சார்ஜர் இது எல்லாமே தெரிஞ்சது தான் இப்போ அந்த ஃபைனலுக்கு வருவோம் இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் எவ்வளோக்கு வரும் அப்படின்னா கன்ஃபார்மாக சொல்கிறேன் இது நாற்பதாயிரரூபா பட்ஜெட்டு தான் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஏன்னால் ஆல்ரெடி நைன் ஆர் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் முப்பத்தாயிரவே கொண்டு வந்துட்டாங்க நைன் ஆருக்கும் நைன் ஆர்ட்டிக்கு ஐயாயிரம் வித்தியாசம் வித்தியாசத்தில் நமக்கு ஸ்நாப்ராகன் ட்ரிப்புளேட் கிடைக்கிது கேமரா பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி மேக்ஸில் வந்து கொடுக்குறாங்க அந்த ஃபுல் லேயர் வந்து அந்த வேப்பர் சாம்பர் வந்து கொடுக்குறாங்க இந்த மூணு தான் பார்த்தீங்கன்னா மேஜர் டிஃப்ரென்ஸு மற்றது எல்லாமே பார்த்திங்கனா ஒரே மாதிரி பின்னாடி கேமரா டிசைன் பார்க்கும்போது இந்த ஒன் ப்ளஸ் நாடு டூ நைன் சீரீஸ் மாதிரி டிசைனில் வந்து அந்த கேமரா மாடல் மட்டும் மாற்றிருக்காங்க இப்போ சொல்கிறேன் இப்போ உங்கள்கிட்ட நாற்பதாயிரரூபா இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் நைனாரிட்டி வரட்டு வெயிட் பண்ணுங்கள் இல்லை என்கிட்ட முப்பத்தாயிரம் ப்ரோ இருக்குது என்னால் அடிஷ்னலாக காசு வந்து பெரட்டமுடில என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் எல்லாம் கடன் வாங்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சமயத்தில் நான் நைனார்டி நைனாரை விட நைன் ஆர்ட்டி நல்லாயிருக்குமா ப்ரோ நான் நைன் ஆர்ட்டி வாங்கலாமா காசு கடனை குடனை வாங்கி அப்படின்னா தயவு செஞ்சு வேணாம் நயனாருக்கும் ஆருக்கும் ஆர்ட்டிக்கும் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் டே லைஃப்பில் பெரிய வித்தியாசமே இருக்கா நீங்கள் பெஞ்ச் மார்க் ஸ்கோரை ரன் பண்ணால் இதில் விட அது வந்து அறுபதாயிரமோ எழுபதாயிரமோ ஸ்கோர் வேணால் ஹையஸ்ட்டாக இருக்கட்டும் ஆனால் டே லைஃப் பெர்ஃபார்மன்ஸ் மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன விளாடுவீங்க பப்ஜி வந்து ஐ கிராஃபிக்ஸ் வச்சு விளாடணுன்னு எதிர்பார்ப்பீங்க அது இந்த நைன் ஆர் ஸ்மார்ட் ஃபோன்லேயும் விளாட முடியும் ஸோ பெரிய டிஃப்ரென்ஸு அப்புறம் கேமரா கேட்பீங்க கேமராவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நயனாக இருக்க இருக்கட்டும் இந்த ஃபிஃப்டி மாப்செல் சோனி சென்சரை வச்சு எடுக்கிற ஃபோட்டோஸாக இருக்கட்டும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும் பட் நான் என்ன சொல்கிறேன்னா கூகுள் கேமரா வேற்றி அந்த ஹச்டிஆர் பிளஸ்ஸை எனேபிள் பண்ணி எடுக்கும் போது நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து கிடைக்கும் நண்பா அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்னாப் சீட்லேயோ இதிலையோ எடிட் பண்ணி போடுங்க நான் ஏன் ஸ்னாப் சீடு கூகுள் கேமரான்னு சொல்கிறேன்னா உங்கள் ஃப்ரெண்டு வந்து நைனாரிட்டி வச்சுருக்கா நீங்கள் நயனாக வச்சிருக்கீங்க ரெண்டு பேரும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா மட்டும்தான் ரெண்டுக்கான வித்தியாசம் உங்கள் கண்ணுக்கு தெரியும் நார்மலாக நீங்கள் நயன் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை நண்போம் நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோ உங்கள் கண்ணால் பார்க்கும்போது சூப்பராக தான் இருக்கும் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மச்சம் சூப்பராக இருக்கேடா இந்த ஃபோனோட இடத்துன்னு கேட்க தான் செய்வோம் நீங்கள் என்றைக்கு ஒரு ஃபோனை இன்னொரு ஃபோனோட கம்பேர் பண்ணுறீங்களோ அன்னையிலேருந்து தான் பார்த்தீங்கன்னா தலைவலி இருக்கும் ஸோ நீங்கள் ஆல்ரெடி நயன் ஆர் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே யூஸ் பண்ணுங்கள் இல்லை முப்பத்தையாயிரம் பட்ஜெட் தான் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் நயனாறு வாங்க நாற்பதாயிரரூவா இருக்குன்னா மட்டும் நைன் ஆர்ட்டிக்கு போங்க நண்பா நைன் ஆர்ட்டி நல்ல ஸ்போன் நான் நல்ல ஃபோன் தான் கேமராவில் மட்டும் மாறும் நான் ஏன் பெர்ஃபார்ஸை பெருசாக பெரிய வித்தியாசம் இருக்காது அதனால தான் நான் பெர்ஃபார்மன்ஸ் ஹைலைட் பண்ணல கேமரா மட்டும் மாத்துறாங்க அதே மாதிரி அந்த அறுநூறு இருக்குது ஸோ தான் நண்பா எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி அபிஷியல் கம்யூனிகேஷன் வந்திருக்கும் வந்தோடே வேணா ஏதாச்சும் மாற்றங்கள் இருந்தால் தனியாக ஒரு வீடியோ போகிறேன் ஓகே நண்பா இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் சார் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேற்கொண்டு இது போன்ற வீடியோவை சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்யூ பை பை இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் நம்ம டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் வந்து கீழே தரேன் அதில் வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க அங்கே நான் எப்பயுமே அவைலபிளாக இருக்கேன் சம்டைம்ஸ் ஆஃபீஸில் இருந்தால் மட்டும் இந்த நைன் டு சிக்ஸ் வந்து அவைலபிள் இருக்காது நைட்டு எப்போனாலும் எனக்கு ஃபோன் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன்பா அது நம்ம சா நம்ம தெரியாமல் ஏற்பட்ட நண்பர் இருக்காங்க நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிற ஸ்மார்ட் ஃபோன் அது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம் சகஜன் கேட்டுக்கோங்க அவங்கள்டோட ஃபீட்பேக்கை கேட்டு அந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமா வேணாமன்றது முடிவு பண்ணுங்கள் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் ஸோ இந்த சின்ன விஷயம் தான் சொன்னு நினச்சே சொல்லிட்டேன் ஸோ மேற்கொண்டு ஏதாச்சும் வீடியோ சந்திக்கிறாது தேங்க் யூ பை பாய்